ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்லாம் பரவாயில்ல, பத்து பதினஞ்சு நாள் ஆச்சு. ஆளாளுக்கு குண்டுக்க மண்டுக்க ஒவ்வொரு சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கோம். அதுல ரீசெண்டா ரகுல் பிரீத் சிங் ட்ரை பண்ணிருக்கிறது வேற லெவல் இருக்குல்ல. தலகிலா நின்னபடியே டி ஷர்ட் போடணுமா. இந்த சேலஞ்ச் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ரகுல் பிரீத் சிங் மாதிரியே சஞ்சனா சிங்கும் இந்த ஒரு சேலஞ்சை ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த அளவுக்கு தலகீழா போகலனாலும் நம்ம எமி ஜாக்சன் புஷ்அப் சேலஞ்ச் எடுத்திருக்காங்க. அண்ட் இதே சேலஞ்ச பாரதி கண்ணமா அகிலனும் எடுத்திருக்காரு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சேலஞ்ச் செம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சுல, இந்த ஹேண்ட் ஜெஸ்டர் சேலஞ்ச். நம்ம நயன்தாரா விக்கியெல்லாம் கூட ட்ரை பண்ணாங்களே. இந்த சேலஞ்சை செலிபிரிட்டிஸ் மட்டும் இல்லாமல் செலிபிரிட்டிஸோட ஃபேமிலியும் ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம ஜெயம் ரவியோட பையன் ஆரவ் அண்ட் அவரோட ஒய்ஃப் ஆர்த்தி, டைரக்டர் செல்வராகவன் ஒய்ஃப் கீதாஞ்சலி, நம்ம ரியோவோட ஒய்ஃப் ஸ்ருதி, விங் குயின் பிரியா பிரகாஷ் வாரியர், தளபதியோட குண்டம்மா இந்திரஜா, டிக்டாக் குயின் மிர்னாலினி, பல பேர் இந்த சேலஞ்சை ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக இப்போ ரீசெண்டாக எமோஜி சேலஞ்ச் போயிட்டுருக்கு. நம்ம வர்ஷா புல்லம்மா, சீரியல் ஆக்ட்ரஸ் ஹரிப்ரியா, ரித்விகாலாம் இந்த சேலஞ்ச் எடுத்திருக்காங்க. அதே விஜய் பாவனா இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்குற அந்த டான்ஸ் சேலஞ்ச் எடுத்திருக்காங்க. பட் இந்த சாங்கெல்லாம் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே முட்டை பொம்மா சேலஞ்ச் பயங்கர ட்ரெண்டாக இருந்துச்சுல்ல. பல செலிபிரிட்டிஸ் இதை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரே கையில வந்து எல்லா கல்லையும் எடுக்கணும். இதுதான் வந்து பண்ணாங்கல் சேலஞ்ச். நீங்க பண்ணிட்டு உங்களோட வீடியோஸை #IndiaGlitz அப்படிங்கிற ஹேஷ்டேக் மூலமா நீங்க ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ. இது என்ன அவ்வளோ கஷ்டமான விஷயமானு சொல்வீங்க. கஷ்டம் ஈஸிங்கிறது மேட்ரு இல்லை. நம்ம 90s கேமை மறுபடியும் இந்த குவாரண்டைனில் ஜாலியாக ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி தான் இது. நீங்களும் இந்த பண்ணாங்கல் சேலஞ்சை எடுத்துகிட்டு இன்ஸ்டாகிராமில் பண்ணாங்கல் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணதோட இந்தியா கிளிட்ஸையும் டேக் பண்ணுங்கள். இவங்கள மாதிரியே உங்களோட வீடியோஸையும் எங்களோட சேனலில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். வருஷத்துக்கு முன்னாடி விளையாடிருக்கேன் இதான், அதுக்கப்புறமா ஆஃப்டர் லாங் டைம் தேங்க்யூ ஸோ மச் நீ என்ன சேலஞ்ச் பண்ணதுக்கு. ஸோ இப்போ நான் வந்து எப்படி விளாட்றது மட்டும் எல்லாருக்குமே சொல்லி காமிக்கிறேன். ஒரே கல்லில் எல்லாமே எடுத்தாலையா, அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட், ஃபிஃப்த் ரவுண்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட் ரவுண்ட் ரவுண்ட் இருக்கு. ஸோ இது எப்படின்றது மட்டும் நான் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஓகே, கண்டிப்பாக 90s கிட்ஸ் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஓகே, ஐயோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணுறேன், ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணுறேன். ஓகே, ஓ ஜக்கம்மா நல்லபடியாக போகணும் ஜக்கம்மா. கடைசியில் நம்ம ஜோசியக்காரங்களும் ஆகிட்டாங்களா. இப்ப செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், இப்போ ஃபோர்த், இப்போ அஞ்சாவது, இப்போ இப்போ நாலு கல் நின்றுருக்கு. இது வந்து இப்படி இப்படி இருந்து இப்படி டேரக்டா பிடிச்சா 40 மார்க்ஸ், இப்படி வலிச்சு வாரி பிடிச்சா 80 மார்க். வாரி பிடிச்சிருமா, ஓகே